வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. மேற்கு வடக்கு மாவட்டங்களில் உயர் மின் அழுத்த மின் கோபுரங்கள் அமைப்பதை எதிர்த்து கடந்த 2 ஆண்டுகளாக விவசாயிகள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். வளர்ச்சிக்கோ மின்சார விநியோகத்திற்கோ மின்சார அதிகப்படுத்துவதற்கோ விவசாயிகள் எதிரானவர்கள் அல்ல. மின்பாதை அமைக்கக்கூடிய திட்டத்தை உயர் மின் கோபுரங்கள் அமைப்பதற்கு பதிலாக பூமிக்கு அடியில் புதைவடமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்று ஒரு மாற்று யோசனை சொல்லியிருக்கிறார்கள். இது குறித்து தமிழ்நாடு அரசு, மத்திய அரசு, அது தொடர்புடைய நிறுவனங்கள் சிந்திக்காமல் இருப்பது ஒரு விவசாயிகள் விரோத செயலாகும். இப்பொழுது கூட இந்த போராட்டம் அறிவித்து 30 நாட்களுக்கு மேல் ஆகிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சரோ துறை சார்ந்த அமைச்சரோ போராடுகிற போராட்ட குழுவினரை அழைத்து பேசுவதற்கான ஒரு ஜனநாயக நடைமுறை இல்லாமல் இருப்பது விவசாயிகளுக்கு பெரும் வேதனை அளிக்கிற ஒரு செய்தியாகும். அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை காரணமாகவே தொடர்ந்து போராட வேண்டியிருக்கிறதே தவிர, இந்த அரசுக்கு எதிராகவோ ஆட்சிக்கு எதிராகவோ அதிகாரத்தை நோக்கியோ விவசாயிகள் போராடவில்லை. தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இந்த துண்டு நிலம் தவிர எங்கள் வாழ்க்கைக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்ற கதறுகிற இந்த கதறல் குரல் அரசுக்கு கேட்க வேண்டும் என்று இன்று தமிழ்நாடு முழுவதும் மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.